ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎன்பிசி ஜென்ரல் Studies யூடியூப் சேனல் நீங்கள் என்ன நம்ம யூடியூப் channel subscribe பண்ணலன்னா subscribe பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் press பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணக்கூடிய நியூ வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்கள் எந்த வீடியோவையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போலாம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா இந்தியாவோட முதல் பெண் விடுதலை போராட்ட வீராங்கனை அது மட்டும் இல்லாமல் பதினெட்டாம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டின் சிவகங்கை பகுதியோட ராணியா இருந்தவங்க கிழக்கிந்திய கம்பெனிக்கு எதிராக ஆயுதம் ஏந்தி போராடிய முதல் பெண் விடுதலை போராட்ட தலைவினே சொல்லலாம் அவங்க தான் அவர்கள் நாச்சியார் அவர்கள் ஆயிரத்தி எழுநூற்றி முப்பதாம் ஆண்டு ராமநாதபுரத்துக்கு மன்னராக இருக்கக்கூடிய செல்லமுத்து விஜய ரகுநாத சேதுபதிக்கும் சக்கந்தி முத்தாத்தாளுக்கும் மகளாக பிறக்கிறாங்க இவங்களுக்கு வேறு குழந்தைகள் கிடையாது அதனால் வேலு நாச்சியாரை ஒரு ஆண் வாரிசை வளர்ப்பது போன்று வளர்க்குறாங்க ஆண் வாரிசுன்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆயுத பயிற்சி தரணா எப்படி அதனால் வேலு நாச்சியார் அவர்களுக்கு ஆயுத பயிற்சியும் தராங்க அதாவது வளரி சிலம்பாட்டம் குதிரை ஏற்றம் வில்வித்தை இந்த மாதிரி ஆயுத பயிற்சி எல்லாம் வந்து கற்று தெரிகிறாங்க அது மட்டும் இல்லாம தமிழ் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது இந்த மாதிரி பல மொழிகளும் வேலு நாச்சியார் இந்த தான் ஆயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தி ஆறு அதாவது நாச்சியாருடைய பதினாறாவது வயதுல சிவகங்கை சீமைக்கு மன்னராக இருக்கக்கூடிய முத்து வடுகநாதருக்கு திருமணம் செஞ்சு கொடுக்கறாங்க இது வரைக்கும் அவங்க வாழ்க்கை வந்து நல்லா தான் போயிட்டு இப்போ தான் அவங்களுக்கு ட்ராஜடி ஆரம்பிக்குது என்ன ட்ராஜடினா ஆயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டில் காளையார் கோவிலில் நடக்கிற ஒரு போர் யாருக்கு யாருக்கும் நடுவில் நடக்குதுன்னா முத்துவடுகநாதருக்கும் ஆங்கிலேயருக்கும் நடுவில் ஒரு போர் நடக்குது அந்த போரில் முத்துவடுகநாதர் வந்து வீரமரணம் அடைஞ்சிறாரு இப்ப வேலுநாட்சியார் என்ன நினைக்கிறாங்கன்னா தன்னுடைய கணவர படுகொலை செஞ்ச ஜோசப் ஸ்மித்தையும் தளபதி பாஞ்சோரையும் தோற்கடிக்கணும் திரும்பவும் காளையார் கோவில மீட் எடுக்கணும் ஆனா அவங்க கிட்ட இப்போ ஒரு சரியான படைபலம் கிடையாது மன்னரா இருக்கக்கூடிய கோபால நாயக்கர் கிட்ட தஞ்சம் அடையறாங்க திண்டுக்கல் கோட்டையிலேயே தங்கி ஒரு படையை திரட்டி அந்த படைக்கு பயிற்சி கொடுக்கறாங்க இந்த சமயத்துல வேலுநாட்சியருக்கு அமைச்சரா இருக்கக்கூடியவங்க யாருன்னா தாண்டவராயர் தளபதி யாருனா மருது சகோதரர்கள் பெரிய மருது சின்ன மருது இந்த சமயத்தில் தான் வேலுநாச்சியார் என்ன பண்றாங்கன்னா ஹைதர் அலிக்கு உருதுல ஒரு கடிதம் எழுதுகிறாங்க அந்த கடிதத்தில் எனக்கு ஐந்தாயிரம் குதிரை படையையும் ஐந்தாயிரம் காலாட் படை வீரர்களையும் கொடுத்து உதவணும்னு சொல்லிட்டு எழுதுறாங்க ஆனால் ஐதர் அலியால் இந்த சமயம் உதவ முடியாது ஏன் அப்படின்னா ஐதர் அலி வந்து மராத்தாஸ் கிட்ட அப்போ தான் போர் புரிஞ்சிட்ருப்பாங்க அதனால் அவரால் படைகளை கொடுத்து உதவி இருக்க முடியாது எட்டு ஆண்டுகளுக்கு அடுத்து தான் ஐதர் அலி வந்து அவங்க கேட்ட அந்த படைபலத்தை கொடுத்து உதவுறாரு இந்த சமயத்துல படைப்பிரிவுக்கு யார் தலைமை ஆண்கள் படைப்பிரிவுக்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவுக்கு குயிலும் தலைமை ஏற்கிறாங்க குயிலி யாருனா வேலுநாச்சியாருடைய நெருங்கிய தோழி வேலு வந்து காட்டி கொடுக்க மறுத்ததால் கொல்லப்படுற பெண் தான் உடையாள் வேலு எங்க இருக்காங்க நீ சொல்லலைன்னா உன்னையே கொன்னுடுவேனே சரி கொன்னுக்கோ என்ன ஆனா நான் உண்மையை வந்து சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய உயிரை தியாகம் பண்றாங்க யாருன்னா உடையாள் குயிலி என்ன பண்றாங்கன்னா அவங்களோட அவங்களுடைய உடல்லையே தீ வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்களுடைய ஆயுத கிடங்களை குதிச்சிடுறாங்க இந்த மாதிரி அவங்களுடைய உயிரியே கொடுத்து நாட்டை மீட்டுறவங்க தான் குயிலி ஆசியா என்னாகுதுன்னா வேலுநாட்சியாருடைய வீரம் மருது சகோதரர்களுடைய ஆற்றல் அலியுடைய படை உதவி அது மட்டும் இல்லாமல் குயிலியோட தியாகம் இதெல்லாம் ஒன்றை இணைத்து தான் திரும்பவும் காளியார் கோயில மீட்டெடுக்கிறாங்க ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல ஐப்பசி திங்கள் ஐந்தாம் நாள் என்ன பண்றாங்க வேலுநாட்சியார் தலைமையில பெரும் படை என்ன ஆகுது திண்டுக்கல்ல இருந்து சிவகங்கையை நோக்கி புறப்படுது கடும் போர் புரிந்து என்ன பண்றாங்க காளியார் கோயிலில் இப்போ கோட்டை மீது இருந்த ஆங்கிலேயர்களுடைய கொடியை இறக்கிட்டு வேலுநாட்சியாருடைய அனுமன் கொடியை ஏற்றப்படுது ராணிக்கு முன்னரே ஆங்கிலேயரை எதிர்த்து தான் நம்ம வேலுநாட்சியார் வேலுநாட்சியாரை சிறப்புக்கும் தான் சிவகங்கையில் ஒரு அருங்காட்சியகம் இருக்கு அந்த அருங்காட்சியகத்தில் வேலுநாச்சியார் பயன்படுத்திய ஈட்டி வால் இந்த மாதிரி அந்த பல பொருட்கள் அங்கே பாதுகாத்து வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அந்த அருங்காட்சியகத்திலேயே வேலுநாச்சியருக்காக ஒரு சிலையும் வைக்கப்பட்டது கடைசியா பெரும் போர் புரிந்த நம்ம வேலுநாச்சியார் டிசம்பர் இருபத்தி ஐந்து ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறில் இயற்கை எழுதினார் இப்போ வேறு நாட்டியரை பத்தி பார்த்துட்டு மருது சகோதரர்களை பத்தி பார்க்கலனா எப்படி ஸோ இந்த வீடியோவில் கண்டினியூவா மருது சகோதரர்களை பத்தியும் பார்த்துடலாம் மருது சகோதரர்கள்னா பெரிய மருது சின்ன மருது இவங்க ரெண்டு பேரையும் தான் மருது சகோதரர்கள் சொல்றோம் இவங்களுடைய ஆயுதம் ஏந்திய போராடிய நீட்டு ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்னு வரைக்கும் சொல்லலாம் இவங்களுடைய ஆயுதம் தாங்கிய போராட்ட காலம் சொல்லிட்டு அந்த சமயத்தில் ஆங்கிலேயர்கள் வந்து பீரங்கி இந்த மாதிரி அதிநவீன பொருட்களை வச்சு போராடின சமயத்தில் வெறும் வேல்கம்பு வீச்சருவா வச்சியே போராடினவங்க தான் நம்ம மருது சகோதரர்கள் அது மட்டும் இல்லாமல் வளரிய பயன்படுத்தி போர் செய்கிறதுல ரொம்ப திறமையானவர் பெரிய மருது மருது சகோதரர்கள் அவங்களுடைய வாழ்க்கையை தொடங்கும் போதே ஒரு மன்னனா தொடங்குறாரானா இல்ல அவங்களுடைய வாழ்க்கை எப்படி தொடங்குதுன்னா ராமநாதபுரத்துக்கு மன்னரா இருக்கக்கூடிய சேதுபதியோடைய படை பிரிவில் சேர்றாங்க சேதுபதி இப்ப அவங்களுடைய மகளா இருக்கக்கூடிய வேலுநாட்சியார முத்துவடுகநாதர் அதாவது சிவகங்கைக்கு மன்னரா இருக்கக்கூடிய முத்துவடுகநாதருக்கு திருமணம் செய்து கொடுக்கறாரு தன் மகளுடைய சாம்ராஜ்யத்துக்கு பாதுகாவலரா சேதுபதி மன்னரால் அனுப்பப்படுறவங்க தான் மருது சகோதரர்கள் இப்போ ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ரெண்டில் சிவகங்கைக்கு மன்னராக இருக்கக்கூடிய முத்துவடுகநாதர் ஆங்கிலேயர்களுடைய சதி திட்டம் மூலமாக கொல்லப்படுறாரு இப்போ வடுகநாதருடைய இறப்புக்கு அடுத்து வேலுநாட்சியாருக்கு ஒரு பெரிய பாதுகாவலராக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பல ஆண்டு கால போராட்டத்துக்கு அடுத்து ஆயிரத்தி எழுநூத்தி எண்பதுல காளியார் கோவிலை கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க வேலுநாட்சியாருக்கு அந்த சமயத்திலேயே பாலியக்காரர்கள் எல்லாரையுமே ஒன்று திரட்டி ஆங்கிலேயர்களுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க மருது சகோதரர்கள் கொஞ்ச காலத்திலேயே வேலு வந்து இறந்துடுறாங்க வேலுநாட்சியாருடைய இறப்புக்கு பின்பு சிவகங்கையோடைய பிரதிநிதியா யார் இருக்காங்கன்னா மருது சகோதரர்கள் இவங்களுடைய ஆட்சி காலத்துலதான் காளியார் கோவில சீரமைக்கப்படுறாங்க காளியார் கோவில்ன்றது முத்துவடுகநாதரை படுகொலை செய்த இடம் குன்றக்குடி முருகன் கோவில் ஆவுடையார் கோவில் செம்பொன்நாதர் கோவில் சிங்கம் புனரி சேவக பெருமாள் கோவில் இந்த மாதிரி பல கோவில்களை சீரமைக்கிறாங்க யாரு மருது சகோதரர்கள் அது மட்டும் இல்லாம இவங்களுடைய அரசவையில் புலவர்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழு மூலயமா என்ன பண்றாங்கன்னா தமிழ் சங்கம் வந்து வளர்க்கப்படுது இவங்க காலத்துலதான் நாடக கலையும் வந்து வளர்ச்சி பெறுது இவங்களுடைய ஆட்சி காலத்துல ரொம்ப பெருமையா சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா அந்த காலத்திலேயே விதவைகளுக்கு மறுமணம் செஞ்சு வச்சிருக்காங்க இவங்களுடைய தலைமையில இப்போ என்ன ஆகுதுன்னா ஏற்கனவே ஆங்கிலேயர்கள் வந்து மருது சகோதரர்கள் மேலே ரொம்ப கோவத்தில் இருக்காங்க கட்டபொம்மனை தூக்கிலிட்டுறாங்க அவருடைய தம்பி வந்து ஊமதுரை இல்லையா அவருடைய தம்பி ஊமதுரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா மருது சகோதரர்கள் வந்து அடைக்கலம் கொடுக்குறாங்க இதை காரணமாக வச்சுக்கிட்டு ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க ஆயிரத்தி தொட்நூத்தி ஒன்றுல சிவகங்கை மீது போர் தொடுக்கிறாங்க அந்த போரில் இவங்களை எப்படியும் நம்மளால் என்ன பண்ண முடியாது மருத சகோதரர்களை தோற்கடிக்கவே முடியாது ஏன்னா அவங்க ரொம்ப போரில் வந்து ரொம்ப திறமைசாலியாக இருக்காங்க அவங்கள வந்து நம்மளால் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு சூழ்ச்சியை வந்து கையாளுறாங்க என்ன சூழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா நீங்கள் இப்போ வந்து சரணடையிலனா நீங்கள் ஆசியா கட்டின காளியார் கோவிலுடைய கோபுரத்தை வந்து இடிச்சிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க ஒரு எச்சரிக்கையை கொடுக்குறாங்கன்னே வச்சுக்கலாமே அந்த எச்சரிக்கையினால என்ன பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய மக்களை வந்து ரொம்ப துன்புறுத்துறாங்க அதனால் மருது சகோதரர்கள் வந்து சரணடைஞ்சிடறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்று அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க இவங்களை தூக்கிலிட்டுறாங்க அவங்களுடைய உடல் வந்து தூக்கில் தொங்கிட்டே இருக்குது இருபத்தி ஏழாம் தேதி தான் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களுடைய உடல்களை கீழே இறக்கி ஒரு பெரிய அருவாளால் என்ன பண்ணுறாங்க ரெண்டு சகோதரர்களுடைய தலையை வந்து வெட்டிடுறாங்க அந்த தலையை என்ன பண்ணுறாங்கன்னா காளியார் கோவிலுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறை இருக்குது அந்த அறைக்குள்ளே வச்சு தலையை வந்து அடக்கம் செஞ்சிடறாங்க அறையை தான் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போவும் பல குடும்பங்கள் வந்து குல வணங்கிட்டு வராங்க இவங்களை போற்றும் வகையில் மருது சகோதரர்களை போற்றும் வகையில் தான் இந்திய அரசு ரெண்டாயிரத்தி நாலு அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி என்ன பண்றாங்க ஒரு அஞ்சல் தலையை வந்து மருது சகோதரர்களுக்காக வெளியிடுறாங்க வேலு நாட்டியாருக்காகவும் ரெண்டாயிரத்தி எட்டில் அஞ்சல் தலையை வந்து வெளியிட்டுருக்கு இந்திய அரசு இன்றைய திருக்குறள் ஆற்றுவார் ஆற்றல் பசி ஆற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் பின் பொருள் பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசி திருக்கும் ஒருவருக்கு உணவளிப்பதே சிறந்ததாகும் மெட் டி ஓஸ் தி ஆர் கிரேட் ஹூ அங்கர்ஸ் பேங்ஸ் அஸ்டைன் ஹூ அங்கஸ் பாங்ஸ் ரிலைவ் ய ஹையர் மெரிட் கெயின் மீனிங் த பவர் ஆஃப் தோஸ் ஹூ பர்ஃபார்ம் பெனான்ஸ் தி பவர் ஆஃப் என்ஜூரிங் Enduring Hunger. It is இன்ஃபரட் to the power of those who remove the hungers of others. இந்த திருக்குறள் என்ன சொல்ல வராங்கன்னா நம்ம பசியெல்லாம் பொறுத்துக்கிட்டு நோன்பு இருக்கதை விட ஒரு உண்மையாகவே பசியில் இருக்கக்கூடியாருக்காவது உணவளிப்பது தான் சிறந்தது அப்படின் சொல்கிறாங்க நம்மளும் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் இந்த வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ டேக் கேர்